بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரண்டு நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸ்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம். இவ்வளவு நாட்களாக அந்த ஹதீஸ்களைக்கு தேவையான முன்னுரையான விஷயங்களை பார்த்துவிட்டு, சென்ற வாரம் ஹதீஸ் சரியான ஹதீஸுடைய இலக்கணம் என்ன என்று நம்ம பாடத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறோம். சரியான ஹதீஸுக்கு இலக்கணம் என்னன்னு நினைவுபடுத்தி கொண்டு அந்த விட்ட இடத்துலேருந்து நம்ம தொடருவோம். சரியான ஹதீஸுக்கு என்ன இலக்கணம் சொன்னாங்கன்னா, பல வார்த்தைகளில் சொல்லியிருக்கிறாங்க. பல வார்த்தைகளில் சொன்னாலும் எல்லோருடைய இலக்கணமும் ஒரே கருத்தில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டால், சரியான ஹதீஸ் என்பது அல் ஹதீஸுல் முசுனது, முசுனதான ஹதீஸ். இந்த முசுனதுக்கு வந்து நேரடியான அர்த்தம் என்னென்னு கேட்டால், சனதுன்னா ஒரு ஊன்றுகோல். ஒருத்தர் தள்ளாத வயசில் ஒருத்தர் இருக்காருன்னா அதை ஊண்டிக்கிட்டு நிற்பார் இல்லையா, அது மாதிரி ஊன்றுகோலாக இருக்கிறதுக்கு பேர் தான் சனது. செய்திக்கு ஊன்றுகோல் என்ன? அறிவிப்பாளர் தான். ரசூல்லா சொன்னாங்க என்பது சஹாபி இடத்துல அவரை ஊன்றுகோலை வைத்து தான் ரசூல்லா சொன்னது அறிய முடியும். சஹாபி சொன்னதை தாபியன்களை வைத்து தான் அறிய முடியும். தாபியன்கள் சொன்னதை அதற்கடுத்த தலைமுறையை வைத்து தான் அறிய முடியும். இப்படியே நூலாசிரியர் வரைக்கும் என்ன செய்வாங்க, வருவாங்க. இப்போ நூல் ஆசிரியரில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இந்த செய்தி யார் யாரையெல்லாம் கடந்து இவருக்கு வந்து சேர்ந்தது, இதுக்கு பேர் தான் சனது. அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், அல்லது எத்தசில் இசுனாது, அதனுடைய இசுனாது இணைந்திருக்க வேண்டும். உதாரணமாக அபுதாவுதுக்கும் ரசூல்லாவுக்கும் மத்தியில் ஒரு ஆறு பேர் வர்றாங்கன்னு வைங்க, ஆறு பேர் வழியாக தான் இது கிடைச்சிருக்கும். ஆனால் அதில் அஞ்சாவது ஆளை விட்டுட்டாங்க, மூணாவதுக்கு பிறகு அஞ்சு போயிடுச்சு என்று இருந்தால், அதில் எல்லா சனது இருந்தாலும் அங்கே வந்து சேரலை. மூணாவது ஆள் அஞ்சாவது ஆள்கிட்ட கேட்டேங்கிறாரு, கேட்டிருக்க முடியாது. இவருடைய காலத்துக்கும் அவருடைய காலத்துக்கும் மேட்ச் ஆகலை. அப்போ நாலாவது ஒரு ஆளை விட்டுருக்கிறாருன்னு வைங்களேன், இது வந்து சஹீஹில் வராது. ஏன் வராது? எத்தசிலு இசுனாதுஹு, அதனுடைய இசுனாது வந்து இணைந்திருக்கணும். இதனோட அது இணையனு, அதனோட இது இணையனு, சங்கிலி மாதிரி கோர்க்கப்பட்ட சங்கிலி வந்து ஒவ்வொரு சங்கிலியில் உள்ள ஒரு வளையமும் அடுத்த வளையத்தோடு என்ன செய்ய இணைஞ்சிருக்கும். அப்போ எத்தசில் இசுனாதுஹு, அதனுடைய இசுனாது வந்து இணைந்திருக்க வேண்டும் என்றால், அறவே சனது இல்லாட்டாலும் அது வந்து ஹதீஸ் கிடையாது. சனது இருக்குது, இணையலை, எங்கேயாவது அறுந்து போயிருக்குது அப்படின்னு இருக்குமையானாலும் சஹிஹில்ல. சஹிஹில முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இங்கேருந்து கடைசி வரைக்கும் அறுபடாத அறிவிப்பாளர் தொடர் இருக்குது, அறுந்து போகாத அறிவிப்பாளர் தொடர் இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து எத்தசில் இசுனாதுகு, அதனுடைய சனது வந்து இணைந்திருக்குமே, அந்த மாதிரியான முசனதானது தான் ஹதீஸ் தான் சஹி என்பது. சனது இணைந்திருக்குது சொல்கிற ஆள்க்கு சரி இல்லாட்டி அப்போ வந்து சரியாகாது ஹதீஸு. அதுக்கு தான் சொல்கிறாங்க, இப்போ நக்கலில் அதுலி, நேர்மையானவர்களுடைய நக்கல். நக்கல்னால் நகல், எடுத்து சொல்வது. அசல்னா அசல் என்பதற்கு எதிர்ப்பதை நகல், அதை நக்கலும்பாங்க. அசல் அரபி வார்த்தை தான், நகல் எடுக்கிறேன்னு சொல்லுவோம்ல, இதுக்கு ஒரு நகல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி அசலில் இருக்கிற மாதிரி எடுத்து சொல்வது. அந்த வார்த்தை தான் அரபி வார்த்தை நக்கலுங்கிற வார்த்தை. நக்கல்னால் ஒருத்தட்டிலிருந்து ஒருத்தர் கடத்துறது. இப்போ அபூ ஹுரைரா சொன்னதாக இவர்கிட்ட சொல்வது, நக்கல் பண்ணுறார் அவர். அவர் சொன்னதாக இவர் சொல்கிறது, அவர்கிட்டருந்து இவர் நக்கல் பண்ணுறார். நக்கல்னு சொன்னால் வந்து எடுத்து சொல்கிறது. அப்போ இப்போ நக்கலில் அதுலி, ஒரு நேர்மையானவர் வந்து எடுத்து சொல்ல வேண்டும். அந்த நேர்மையானவர் மாத்திரம் பத்தாது, லாபித்தி, லாபித்தானவராகவும் இருக்கு. நேர்மை இருக்குது, யாவோ சக்தி அவருக்கு இல்லை. நேர்மையை வச்சு நம்ம எடுத்துக்கிற முடியாது. மறந்துட்டார்னா அவர் வேணும்ன்ட்டு தப்பு செய்ய மாட்டார், ஆனால் அவருக்கு மறதி இருக்குத. அப்போ என்னவா இருக்குன்னு சரத்து வேணும்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அதில் நேர்மையானவராக இருக்கு. நேர்மைன்னு சொன்னால் அந்த ஹதீஸில் பொய்கெல்லாம் சொல்ல மாட்டார், கூட குறைய விட்டு அடிக்க மாட்டார், கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நேர்மையாளர்னு அறியப்பட்டிருக்கணும். அதுக்கடுத்து என்னதான், லாபித்து, லாபித்தாக இருக்கணும். லபத்தன்னா நல்ல உறுதியானவர்கள், அதை மனநம் செய்வதில் மன உறுதியானவராக இருக்கணும்.
லாபித்தனா அந்த மனநத்தன்மை உள்ளவர்னு அர்த்தம். அப்போ ஒருத்தட்ட வந்து மனநத்தன்மை இருக்குது, நேர்மையாக இல்லைன்னு வைங்க, இட்டு கட்டி சொல்லலாம்ல, போய் சொல்லலாம்ல, ரெண்டும் கலந்துருக்கணும். அவருடைய அவருக்கு திறமையும் இருக்க வேண்டும், ரெண்டாவது நேர்மை இருக்க வேண்டும். நேர்மை இருந்து திறமை இல்லாட்டாலும் அதில் தவறு வர வாய்ப்பு இருக்குது, திறமை இருந்து நேர்மை இல்லாட்டாலும் தவறு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த 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 ஆளுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், பி நக்கலில் அதிலில் லாபித்து, அதில்னா நேர்மையான, லாபித்துனா திறமையான. நேர்மைக்கு என்ன அளவுகோல், திறமைக்கு என்ன அளவுகோல் என்பதை தனித்தனியாக பின்னாடி நம்ம விளக்குவோம். இப்போதைக்கு நீ விளங்கி கொள்ள வேண்டிய என்னென்றால், நேர்மையான திறமையான வேறு வந்து எடுத்து சொல்வதன் மூலமாக அந்த சனது சேர்ந்துருக்கணும். அப்போ அதில் 5 பேர் 6 பேர் சனதில் வர்றாங்கன்னா சேர்ந்தும் இருக்கணும். அந்த ஆட்கள் என்னவாக இருக்கணும்னு கேட்டால், அதில் இருக்கணும், லாபித்தாக இருக்கணும். சரி, அவங்க ஒரு ஆள் அப்படி இருக்கிறாரா, அணில் அதில் லாபித்து. இப்போ அவர் யார்கிட்ட அந்த எடுத்து சொல்கிறாரோ அவரும் அந்த கண்டிஷனில் இருக்கணும், அதில் லாபித்து வழியாக, லாபித்தான அதிலாக இருப்பவருடைய வழியாக, லாபித்தான அதிலாக உள்ளவர் வந்து எடுத்து சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் சரியாகணும்னு அர்த்தம். ஏன்னா ஒருத்தட்டேருந்து ஒருத்தர் எடுத்து சொல்கிறார், இவர் 1வது ஆள் வந்து 2வது ஆள்கிட்ட எடுத்து சொல்வார், 2வது ஆள் 3வது ஆள்கிட்ட எடுத்து சொல்வார். இப்படி எல்லாருமே எப்படி இருக்கணும்னு கேட்டால், அதிலாகவும் இருக்கணும், லாபித்தாகவும் இருக்கணும். எது வரைக்கும் எப்படி இருக்கணும்னு கேட்டால், இலா முன்தகாகு, அதனுடைய இறுதி வரைக்கும். புகாரி இமாமில் ஆரம்பித்தா அபூ ஹுரைரா வரைக்கும், அதுதான் கடைசி அறிவிப்பாளர். ஒரு சஹாபியும் முடியும்ல, அது வரைக்கும் உள்ள எல்லாரும் எப்படி இருக்கணும்னு கேட்டால், அதிலாக இருக்கணும், லாபித்தாக இருக்கணும், சனது அறுபடாமல் இருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அது இது இப்படிலாம் ஒரு ஹதீஸ் இருக்குது. இருந்தும் கூட சமயத்தில் என்னமாயிரும்னா சரியில்லாமாயிரும். ஒரு ஹதீஸ் இருக்குது, சனது இருக்குது, ஆள்கள்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க, ஒருத்தரோட ஒருத்தருக்கு வந்து சந்திப்பு இருக்கிறது, இத்திசால் இருக்கிறது, இப்படி இருந்தவுன்னு அது சகி ஆயிருமானா, அது சகி ஆயிரும் தான். ஆனாலும் வந்து அது வந்து என்னவாக இருக்கக்கூடாதுன்னா, சாதாக இருக்கக்கூடாது. ஒலாயக்கூணும் சாதன், அடுத்த கண்டிஷன் கடைசி, இதை நம்ம பார்க்க வேண்டியது. இது வரைக்கும் உள்ளது சொன்ன பாடத்தினுடைய ஒரு ரிப்பீட்டு, இப்போ உள்ளது வந்து புது பாடம். ஒலாயக்கூணும் அந்த ஹதீஸ் இருக்கக்கூடாது, சாதன் சாதாக இருக்கக்கூடாதுன்னு போடுறார். இந்த சாது என்பது ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஹதீஸை ஒரு ஹதீஸை வைத்து கொண்டு சாதுன்னு சொல்ல முடியாது. சாதுன்னு எப்போ வரும்னு கேட்டால், சாதுக்கு அர்த்தம் வந்து ரேர், அரிதுன்னு அர்த்தம். ஒரு ஹதீஸ் இருக்குது, எல்லாமே நல்ல ஆளுக்கு வழியாக தான் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இது சமயத்தில் என்ன, எல்லாம் சரியாக இருந்து கூட அது சரியில்லாத ஹதீஸாக போகும். எதனால் போகும்னு கேட்டால், அது சாது என்கிற பலவீனம் அதுக்கு வந்து சேர்ந்துடும். சாதுன்னா என்னென்னு கேட்டால், அந்த ஹதீஸை வச்சு மட்டும் சாதுன்னு சொல்வதில்லை, ஒரு கருத்தை ஒரு அறிவிப்பாளர் வழியாக சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது, இவர் வந்தார்னு சொல்லப்படுது. அதில் வந்து ஒரு ஒரே ஆசிரியர் வழியாக மாணவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் வந்து ஒரு செய்தியை சொல்கிறாங்க, இஸ்மாயில் இத்தனாந்து இது வந்தாருங்கிறாங்க. இதே செய்தியை இதே அறிவிப்பாளர் வழியாக இன்னொரு 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வரலன்னு சொல் அறிவிக்கிறாங்க. இப்ராஹிம் வந்தார்னு ஒரு அறிவிப்பாளர் தொடர், 5 பேர் நல்லவராக இருக்கிறாங்க, அதை மட்டும் பார்த்தா அது சைகை மாதிரி தெரியும். இதே அறிவிப்பாளர் வழியாக இதே மாணவர்கள் வந்து இதே ஹதீஸை வந்து வந்தார் என்கிற இடத்துல வரலன்னு அறிவிச்சு விட்டாங்க, எதிர்மறையாக. அப்போ வந்து ஒன்று தான் உண்மையாக இருக்க முடியும், ஒன்று வந்தாருங்கிற உண்மையாக இருக்கணும். ஏன்னா சொன்ன அறிவிப்பாளர் அதே ஆளுக்கு தானே, அதே அறிவிப்பாளர் வழியாக வரும்போது வந்தார் என்பது உண்மையாக, வரலைங்கிற உண்மையாக. இப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த செய்தி சரியாக இருந்தாலும் இன்னும் ஒரு 3 செய்திக்கு இது மாற்றமாக இருக்குதுல்ல, இதை இதே மாதிரி தரத்தில் உள்ள, இதை விட மேலாக உள்ள இன்னும் ஒரு செய்திக்கு வந்து இது மாற்றமாக இருக்குது. மாற்றமாக இருந்தால் இது தன்னளவில் இது சரியான ஹதீஸ் என்று சொன்னாலும், அதிகமானவருடைய அறிவிப்புக்கு மாற்றம் என்கிற காரணத்தினால் இது லைஃப் ஆகி போயிடும். லைஃப்பில் எந்த வகையாக போயிடும்னா, சாது என்கிற சாதுனா அரிதானது, அதாவது அதிகமான பேர் அறிவிக்கிறது வந்து மஹ்பூல், பாதுகாக்கப்பட்டதும்பாங்க. ஒருவரோ 2 பேரோ அறிவிக்கக்கூடியது வந்து சாதுன்றவாங்க. அப்போ அந்த ஹதீஸ் வந்து
ஒரு ஹதீஸை மட்டும் பார்த்தா சஹீஹ்னு தெரிஞ்சிரும். ஆனால் பிற ஹதீஸ்களோடு ஒப்பிடும்போது அந்த சாதுங்கிற பஞ்சாயத்து வரும். ஒரு அறிவு மட்டும் பார்க்குறீங்க, இவர் சரியா இவர் சரியா இவர் சரியா சஹீஹ்ன்ட்டு, அது மட்டும் பத்தாது. இதை வச்சுக்கிட்டு இதே அறிவிப்பாளர் வழியாக இதே கருத்து வந்து வேறு என்னென்ன மாதிரிலாம் வந்திருக்குன்னு தேடணும். தேடி பார்த்தோம்னா இவர் சொன்னதுக்கு மாத்தமாக நிறைய பேர் சொல்கிறாங்க இதே செய்தியை. அப்போ என்னவாயிரு, என்னடா இது இப்படி அதிகமான பேர் இப்படி சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் இப்படி சொல்கிறாங்க, இவரும் நல்லால் அவர் நல்லாலாம் இருக்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது, நம்ம முரண்பாடாக எடுக்க முடியாது. வந்தார் என்பதும் வரலை என்பதையும் சேர்த்து ஒருத்தங்க நம்ப இயலுமா? நம்ப இயலாது. இதை நம்பினா அது இல்லைன்ட்டு ஆயிரும், அதை நம்பினா இது இல்லைன்ட்டு ஆயிரும். அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சாதை விட்டுருவோம். எதில் வந்து ஆளுக்கு நல்ல ஆளாக இருந்தாலும் இவர் வந்து ஒரு அறிவிப்பில் தான் இப்படி வருது, இன்னொரு ஏழு அறிவிப்பில் இது மாற்றமாக வருது. அதனால் ஏழு பேர் சொல்கிறதுலாம் உண்மை இருக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது, ஒரு ஆள் சொல்வதில் பிழை இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, எல்லாமே கரெக்டாக இருக்கிற ஹதீஸை சாதுன்னு தள்ளி விட்ருவாங்க. அது சஹீஹாக இருக்காது, தன்னளவில் சஹீஹாக இருக்கும், ஒப்பீடு பார்க்கும் பொழுது சஹீஹாக ஆகாது. தன்னளவில் சஹீஹாக ஒரு சரத்து வந்து சனது சரியாக இருக்கணும், இத்திசால் இருக்கணும், அதுலாக இருக்கணும், லாபித்தாக இருக்கணும், இதெல்லாம் வந்து தன்னளவில் ஒரு ஹதீஸு சரியாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரம். தன்னளவில் சரியான பிறகு பிற ஹதீஸுகளோடு இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு பலவீனம் வந்து சேரும். அந்த பலவீனம் இல்லாட்டால் தான் சஹீஹ்னு சொல்லணும். இதை மட்டும் வச்சுக்கிட்டு சஹீஹ்னு சொல்லிடக்கூடாது. அப்போ அது என்ன, அது அதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விலாயக்குனு சாதன், அது சாதாக இருக்கக்கூடாது அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இந்த சாதாக இருக்கக்கூடாது என்பதை வந்து நீங்கள் வந்து விளங்கி கொள்வதற்காக வேண்டி சில உதாரணங்களை போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த சாதாக இருக்கக்கூடாதுன்னா சில உதாரணங்கள், என்ன உதாரணம்னு கேட்டால், ஒரு நாலு அறிவிப்பு நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, படம் மாதிரி. எங்கையெல்லாம் சாது வரும், சாதுன்னா என்னங்கிறது உங்களுக்கு சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் அது புரிஞ்சிடும். உதாரணமாக ரசூலுல்லா வந்து நான்கு தடவை கைகளை உயர்த்தினார்கள் தொழுகையில் வந்து. உதாரணத்துக்கு தான், இப்படியே ஹதீஸ் இல்லை, நாலு தடவை இருக்குது, ஆனால் நம்ம ஹதீஸ்ன்னு சொல்லி பார்க்க வேணா இப்படி ஒரு கருத்துன்னு வச்சுக்கிருங்க. கருத்தை வழங்கிட்டால் தான் ஹதீஸ் ஈஸியாக வழங்கிக்கிறமே. ஒரு நான்கு தடவை ரசூலுல்லா கைகளை உயர்த்தின, தக்பீர் கட்டும்போது, குனியும் போது, எந்திரிக்கும் பொழுது, ரெண்டாவது ரக்அத்திலிருந்து உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது நாலு தடவை கை உயர்த்தினாருங்கிற கருத்து வந்து ஹதீஸ்லேருந்து கிடைக்கிறது. அதை வந்து ஒரு அரிய ஹதீஸாக வச்சுக்கிருவோம். எப்படி நான்கு தடவை கைகளை உயர்த்தினார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. இந்த செய்தியை ரசூலுல்லாவை பற்றி தானே பேசுகிறோம், ரசூலுல்லா பற்றி பேசிட்டோம். இதில் ரசூலுல்லா யார்கிட்ட சொல்கிறாங்க, யார் இதை அறிவிக்கிறான்னு கேட்டால், அதாவது எல்லாமே ஏபிசிடின்னு இந்த நான் இங்கிலீஷ் எழுத்துக்களை ஆட்களுக்கு நான் பேராக கொடுத்துருக்குறேன். ஏன்னு கேட்டால் டைப் பண்ணால் பெருசு பெருசாக போயிடும். ஒவ்வொரு அறிவிப்பாளருக்கும் பேரை போட்டுன்னு வைங்களேன், இப்படி சின்னதாக உங்களுக்கு காட்ட இயலாது. அதுக்காக நினைச்சுன்னா கொஞ்சம் பெருசாக காட்டுறதுக்காக வேண்டி ஒத்த லெட்டர் ஒரு ஆள் பேர்னு வச்சுக்கிறேங்க. இந்த ரசூலுல்லாட்டிருந்து கேட்டால் யாரே டி, டிங்கிறது யாருன்னா ஒரு சஹாபி வழங்குதா, இதுலேயும் டி தான், இதுலேயும் டி தான், எல்லாத்துலையும் நாலுலேயும் டி இருக்குது. இந்த ரசூலுல்லாவுடைய ரசூலுல்லா கையை உயர்த்தினதாக டிங்கிறவர் அறிவிக்கிறார், டிங்கிறவர் ஒரு சஹாபி அறிவிக்கிறார். இந்த டி யார்கிட்ட சொல்கிறாரு என்று கேட்டால் சீட்ட சொல்கிறார், சீன்ட்டு ஒரு ஆள். அந்த சி யார்கிட்ட சொல்கிறாரு, பிங்கிறவர்கிட்ட சொல்கிறார். அப்போ இதில் எப்படி நீங்கள் பார்க்கணும்னு கேட்டால், இப்போ வந்து ஏபிசிடி நாலு எழுத்து போட்டிருக்கு பாருங்க, இந்த நாலு போட்டிருக்குறோம், நாலில் வந்து டிங்கிறவர் சஹாபின்னு வச்சுக்கிறோங்க. இந்த டிங்கிறவர் யார்கிட்ட சொல்கிறாரு, சீட்ட சொல்கிறார். சி வந்து யார்கிட்ட சொல்கிறாரு, பிங்கிறவர்கிட்ட சொல்கிறார். பிங்கிறவர் யார்கிட்ட சொல்கிறாரு, ஏட்ட ஏங்கிறவர் ஒரு ஹதீஸ் கித்தாப்புன்னு வச்சுக்கிறோங்களேன், திருமதினு வச்சுக்கிடலாம், ஒரு அபுதான்னு வச்சுக்கிடலாம், அந்த புத்தக ஆசிரியர்கிட்ட சொல்கிறார். இப்போ இந்த நாலு தடவை கையை உயர்த்தினாருங்கிற செய்தி வந்து ஏ என்பவருக்கு கிடைக்கிறது பி வழியாக, பி என்பவருக்கு இந்த செய்தி சி வழியாக கிடைக்கிறது, சி என்பவருக்கு இந்த செய்தி டி வழியாக கிடைக்கிறது. டி வந்து நேரடியாக பார்த்துட்டார் ரசூலுல்லா கையை உயர்த்தினதை. இது ஒரு அறிவிப்பு. இப்படி ஒரு ஹதீஸ் வருது, அதாவது டி சஹாபிட்டேருந்து அறிவிக்கிற ஆளுக்கு ஏபிசின்ட்டு ஒரு மூணு பேர் அறிவிக்கிறாங்க, சரியா? அடுத்ததாக இதே ஹதீஸ் தான், இதே ஹதீஸையே அறிவிக்கிறாங்க, ஆள்க்கு மாறுது.
இதே ஹதீஸ் நாலு தடவை கையை உயர்த்தினார்களே ஹதீஸ் தான் அறிவிக்கிறாங்க. ஹதீஸ் அறிவித்தாலும் அதில் என்ன செய்யுதுன்னா ஆள் மாறுது. எப்படி மாறுது? இந்த டிங்கிற சஹாபி வந்து ஜி என்பவருக்கு அறிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு? நாலு தடவை கையை உயர்த்தினார்கள்ங்கிற சொல்லாங்கிற செய்தி தான் அதே செய்தி தான் அறிவிக்கிறார். இந்த ஜி என்பவர் எஃப்க்கு அறிவிக்கிறார், எஃப் வந்து ஈக்கு அறிவிக்கிறார். இப்படி ஒரு அறிவிப்பு வந்துருச்சு. நாலு தடவை கையை உயர்த்தினார்கள்ங்கிற அந்த ஹதீஸு ஏபிசி என்ற வரிசையிலையும் இஎஃப்ஜி என்கிற வரிசையிலையும் சஹாபாக்கள் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கடுத்து வந்து அதே செய்தியை உங்களுக்கு கொஞ்சம் கூட போட்டு காட்டினா தான் விளங்க. அதுக்காக நான் மூணு ஹதீஸ் போட்டு காட்டியிருக்கிறேன். அதே செய்தியை அந்த சஹாபி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஜேக்கு அறிவிக்கிறார். ஜே வந்து ஐக்கு அறிவிக்கிறார், ஐ வந்து ஹெச்சுக்கு அறிவிக்கிறார். அந்த மாதிரி அறிவிச்சார்னு வைங்களேன், இப்படி அறிவிச்சார்னு சொன்னால் ஹெச்சுக்கு அறிவிக்கிறார், மறைஞ்சிருச்சு, ஹெச்சுக்கு அறிவிக்கிறார். அப் ஹெச்ஐஜே இப்படி அறிவிக்கிறார். இப்போ வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு தடவை கையை உயர்த்தினார்கள் என்பதை வந்து டி என்பது வந்து சஹாபி அபு ஹுரைரான்னு வச்சுக்கிறேங்க. இந்த அபு ஹுரைரா வந்து அபு ஹுரைராவிட்ட இருந்து அபு ஹுரைராவுக்கு மூணு மாணவர்கள், சீண்டு ஒரு மாணவர், ஜீண்டு ஒரு மாணவர், ஜேண்டு ஒரு மாணவர். இந்த அபு ஹுரைராட்ட மூணு பேர் படிச்சிருக்கிறாங்க. மூணு பேருக்கும் அந்த ஹதீஸை அவர் சொல்லியிருக்கிறார். இந்த ஹதீஸை ரசூல்லா வந்து நாலு தடவை கையை உயர்த்தினார்கள் அப்படிங்கிறத. ஏன்னா அந்த மூணுலேயும் டி ஒரே எழுத்தான வருது, அப்போ ஒரு ஆள் தான் இது. இந்த டி டின்னு வர்றதுனால ஒரு ஆள் இன்சிலின் பேர் வேறு இருந்து வேறு இன்சில் போட்டிருப்போம். அப்போ டிங்கிறது அபு ஹுரைரான்னு வச்சுக்கிறேங்க. இந்த அபு ஹுரைராட்டிருந்து மூணு பேர் அறிவிக்கிறாங்க. ஒரு ஆள் சிங்கிறவர் அறிவிக்கிறாரு, ஜிங்கிறவர் அறிவிக்கிறாரு, ஜே அறிவிக்கிறாரு, ரசூல்லா நாலு தடவை கையை உயர்த்தினார்கள்னு. இந்த சிங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருக்கு பீண்டு மாணவர், ஜி என்பவருக்கு எஃப்ன்ற ஒரு மாணவர், ஜே என்பவருக்கு ஐயின்னு ஒரு மாணவர். இந்த மூணு ஆசிரியரும் மூணு மாணவருக்கு இதையே அறிவிக்கிறாங்க. நாலு தடவை கையை உயர்த்தினாங்கன்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் நூல் ஆசிரியர்னு வச்சுக்கிறேன். திருமதி அப்போ தான் நான் செய்யணும் வச்சுக்கிறேங்க. அந்த ஏஇ ஹெச்ஐக்கு வந்து அவங்களுக்கு அதை அறிவிக்கிறாங்க, பதிவு பண்ணிட்டாங்க. இது என்ன என்ன வாசகம்? இது நான்கு தடவை கையை உயர்த்தினார்கள்ன்ற வாசகமாச்சா. அதுக்கடுத்து ஒரு ஒரு ஹதீஸ் வருகிறது, ஒரு தடவை கையை உயர்த்தினார்கள். எப்படி வருது? ஒரு தடவை கையை உயர்த்தினார்கள் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இதே செய்தி தான் ஒரு தடவை கையை உயர்த்தினார்கள்னு வருது. இந்த ஒரு தடவை கையை உயர்த்தினார்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அதே அபு ஹுரைரா தான். அபு ஹுரைரா சொன்னதாக எம் என்று ஒரு மாணவர் இருக்கிறார். அந்த மாணவர் என்ன செய்கிறார்னு கேட்டால் ஒரு தடவை தான் ரசூலுல்லா கையை உயர்த்தினாங்க, தக்பீர் கட்டும்போது மட்டும்தான் கையை உயர்த்தினாங்கன்ட்டு அவர் எம் என்பவருக்கு சொல்கிறார். எம் என்பவர் வந்து எல் என்பவர்கிட்ட சொல்கிறார். எல் என்பவர் கேண்டாவது புஸ்தக ஆசிரியர்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு நசைன்னு வச்சுக்கிறோங்க, நசைக்கு சொல்கிறார். இப்போ இந்த ஹதீஸில் உள்ள இவ்வளோ ஆட்களும் நல்ல ஆட்களும் இருக்கிறாங்க. அதாவது நல்ல ஆட்கிறது கண்டிஷன், நல்ல ஆளாக இல்லாட்டி தான் அதை கழிச்சு விட்ருவோமே. இதில் என்ன பிரச்சனைனா ஏபிசி நல்ல ஆளுக்கு, இஎஃப்ஜிங்கிறது நல்ல ஆளுக்கு தான், ஹெச்ஐஜேங்கிறது நல்ல ஆளுக்கு தான். நல்ல ஆளுக்குன்னா அதில் லாபி திண்டம்ல நேர்மையானவர், உறுதியானவர், அது அந்த அந்த வகையில் நல்லவங்களாக இருக்கிறாங்க. கேஎல்எம் என்பதும் நல்ல ஆளுக்கு தான். அப்போ அபு ஹுரைராட்டிருந்து செய்தி வந்து அபு ஹுரைராவுக்கு மொத்தம் நாலு மாணவர்கள், நாலு மாணவர்களில் சி ஜி ஜே மூணு மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாலு தடவை கையை உயர்த்தினாங்கன்னு அறிவிச்சு போடுறாங்க. அதே அபு ஹுரைராவுக்கு எம் என்கிற மாணவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு தடவை கையை உயர்த்தினாங்கிறார். அவர் நல்ல ஆளாக இருக்கிறார். அவர் இந்த செய்தியை எல்லிட்ட சொல்கிறார். அவரையும் ஆய்வு செய்கிறோம், அவரும் கரெக்டான ஆளாக இருக்கிறார். எல் என்பவர் கேட்ட சொல்கிறார், கே நூலாசிரியர் வச்சுக்கிறோங்க, அல்ல நூலாசி முந்தி ஏதோ ஒன்று வச்சுக்கிறோங்க, அவர்கிட்ட சொல்கிறார். இப்போ என்னன்னு கேட்டால் இப்போ ரசூலுல்லா கையை உயர்த்தினார்கள்ன்ற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஹதீஸ் மொத்தம் இருக்கிறது. அந்த நாலு ஹதீஸில் மூணு ஹதீஸ் வந்து நாலு தடவை கையை உயர்த்தினார்கள் வருது. ஒரே ஆசிரியர் தான் இத்தனைக்கும், எல்லாம் அபு ஹுரைரா தான். நாலு பேருமே அபு ஹுரைராட்ட கேட்டேன்னு சொல்கிறாங்க. அபு ஹுரைராட்ட கேட்டால் அவர் ஒன்று தானே சொல்லியிருப்பார், வேறு வேறு சஹாபின்னா வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்து சொல்லியிருக்கலாம். அபு ஹுரைரா தான் எல்லாத்தையும், அபு ஹுரைராங்கிற உதாரணத்துக்கு தான்.
அது இப்னு அப்பாஸா கூட வச்சுக்கிறங்க, யாரை வேண்டாலும் வச்சுக்கிறங்க, ஒரு சஹாபி. அந்த ஒரு சஹாபிக்கு தான் இந்த நாலு மாணவர்கள் இருக்கிறாங்க. இந்த நாலு மாணவர்களில் மூணு மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான்கு தடவை கையை உயர்த்தினார்கள் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க. இந்த ஒரு மாணவர் எம்முங்கிற மாணவர் மாத்திரம் ஒரு தடவை கையை உயர்த்தினார்னு அறிவிக்கிறாரு. அவர்கிட்டருந்து எல் என்பவர் அறிவிக்கிறார் அதே செய்தியை. அவர்கிட்டருந்து கே என்பவர் அறிவிக்கிறாரு. இப்போ நமக்கு இந்த செய்தி வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கடைசியாக உள்ளது இருக்குல்ல, இந்த செய்தியை மட்டும் தனியாக நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை சஹின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன் சஹின்னு சொல்லுவோம்? கேயை பார்ப்போம், ஆ நல்ல ஆள். எல்ல பார்க்குவோம், அவரும் கரெக்டு தான், அதில் லாபித்து. எம்மை பார்ப்போம், சரியான ஆள் தான். டி வந்து சஹாபி, பிரச்சனை இல்லை. அப்போ இது ஒரு சஹிஹான ஹதீஸ் என்று நமக்கு இப்போ தெரியும் தன்னளவில். ஆனால் இப்போ இதுக்கு மாத்தமாக வந்திருக்கு, அதுக்கு என்ன செய்கிறது? இப்போ ரெண்டை எப்படி ஏற்றுக்குறவங்க? ஒன்று அதை ஏற்றுக்கணும், இதை ஏற்றுக்கிறேன்னு ரெண்டு முரண்பட்டதில். நாலு தடவை கையை உயர்த்தினா ஒரு தடவைங்கிறது அடிபட்டு போயிடும். ஒரு தடவை கையை உயர்த்தினா நாலு தடவைங்கிறது எதை அமுல்படுத்துறது அப்படிங்கிற விஷயமா இருக்கிறதுனால அமுல்படுத்துறது நம்புறது எல்லா இதெல்லாம் அடங்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்வோம்? இப்போ தான் வந்து என்ன செய்யணும், சாது மேட்ரு வரும். இது சரியானது தான், ஆனாலும் ஒலாயக்கூணு சாதுன்ற இன்னைக்கு படித்தோம்ல அந்த விதி, சாதாக இருக்கக்கூடாது. சாதுன்னு அரிது, அரிதுன்னா என்னென்னு கேட்டால் அதிகமானவர்களுக்கு மாற்றமாக கம்மியானவங்க சொல்கிறது. அதான் சாதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் பத்து பேர் சொல்கிறதுக்கு மாற்றமாக ஒருவர் சொல்வது, அல்லது மூணு பேர் சொல்வது, அஞ்சு பேர் சொல்வதற்கு மாற்றமாக ரெண்டு பேர் சொல்வது, இப்படியாக இருக்கிறதுக்கு பேர் தான் சாது. இப்போ நாலு பேர் அறிவிக்கிறதுல மூணு பேர் சொல்வதற்கு மாற்றமாக ஒரு ஆள் அறிவிக்கிறார். இப்போ மனிதர்கள்ட்ட எல்லார்ட்டையும் பிழை வரும், மறதி வரும். அதில் நம்ம என்ன செய்வோன்ற உலக லாஜிக்கில் தானே ஹதீஸ்களை இருக்குன்னு நம்ம படித்தோம். அந்த ரீதி பார்த்திங்கன்னா உலகத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் எல்லாருக்கும் மறதி வரும்னு சொன்னாலும் பத்து பேர் ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க, ஒரு ஆள் ஒரு மாதிரி அறிவித்தார்னு சொன்னால் மறதிக்கு இந்த ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி, பத்து பேர் மறக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருத்தன் மறந்தால் கூட ஒரு திருத்தி கொடுத்துருவான். பத்து பேர் சேர்ந்து என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால் நாலு தடவைங்கிறாங்க, ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா ஒரு தடவைங்கிறார். அப்போ நம்ம எதை ஒன்று தான் ஏற்றுக்கிறணும், எதை ஏற்றுக்கொள்வது அறிவுபூர்வமானது? அதிகமான பேர் வந்து அதே அபூ ஹுரைரா தான் அறிவிப்பாளராக இருக்கார். அபூ ஹுரைராங்கிற அந்த ஒரு சஹாபி தான் இந்த நாளையும் சொன்னதாக சொல்கிறாங்க. அவர் எப்படி நாளையும் சொல்லியிருப்பார்? நாலு ஹதீஸையும், நாலு ஹதீஸில் மூணு ஹதீஸு சொல்கிற கருத்தும் நாலாவது ஹதீஸ் சொல்கிற கருத்தும் நேர் மாற்றமாக இருக்குது. அப்போ நாலாவது ஹதீஸும் மற்ற மூன்று ஹதீஸுகளும் ஏற்குமாறாக முரண்பட்டு இருக்கும் பொழுது ஒன்று அதை சொல்லியிருப்பார், இதை சொல்லியிருப்பார். அப்போ நம்ம எதை ஏற்றுக்கொள்வது அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது அப்போ என்ன, இதுதான் இதான் சாதுல இங்கே தான் சாது மேட்ரு வருது. அந்த ஹதீஸில் அறிவிப்பாளர்களை பார்த்துட்டு சாதுங்க கூடாது. ஒத்த ஹதீஸை வச்சுக்கிட்டு சாதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு விஷயமாக ஒரு ஹதீஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை பார்த்துட்டு அதில் சாது கண்டுபிடி, சாதுனாலே வெளியே போயிடணும், இன்னும் கொஞ்சம் அள்ளி கொண்டாந்து போடணும். சாது எப்போ வரும்னு கேட்டால் வேறு வேறு செய்திகள் இதை பற்றி வந்திருக்குதான்னு சொல்லி தேடி கொண்டாந்து போட்டுக்கிட்டு தான் இந்த சாதுங்கிற அம்சம் இருக்குதான்னு பார்க்க முடியும். ஒரு ஹதீஸை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, சாதுன்னு பார்க்க முடியாது. இப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இது சாது, இந்த நாலாவது போட்டதோ நம்ம எதுக்கு தேவையில்லை. சொல்கிற ஆட்கள்லாம் கரெக்டாக இருந்தாலும் சரி, சொல்கிற ஆட்கள்லாம் கரெக்டுன்னா நம்ம வெளிப்படையான ஆய்வு பிரகாரம் விசாரித்த வகையில் நல்லவர் அப்படி அவ்வளோதானே, அல்ல மாதிரி கரெக்டாக துல்லியமாக முடிவெடுக்க முடியும். மனிதன்ற முறையில் நம்ம பண்ணோம், இந்த ஆளுக்கு நல்ல ஆளுக்களாக தான் தெரிகிறாங்க, அந்த ஆளுக்கு நல்ல ஆளுக்களாக தான் தெரிகிறாங்க. இப்படி எல்லாருமே நல்ல ஆளுக்களாக தெரியும் பொழுது அப்போ நம்ம நல்ல ஆளுக்களாக இருக்காங்கன்னு முரண்பட்டது ஏற்றுக்கிற முடியுமா? இதுவும் நல்ல ஆளுக்கு அதுவும் நல்லா இருக்க, நாலும் சரி ஒன்றும் சரின்ட்டு எப்படி அது சரியாக வரும்? ஒன் இதை சொன்னால் அது மறுக்கிற மாதிரி வருத, அதை சொன்னால் இது மறுக்கிற மாதிரி வருத. அப்போ முரணாக வந்தால் அதாவது அதிகம் பேர் சொல்வதற்கு நேர் எதிராக மாற்றமாக, அதிகம் பேர் சொல்வதை மறுக்கும் விதமாக குறைவாக உள்ளவர்கள் அறிவித்தார்கள் என்று சொன்னால் அது சாது. இப்போ இந்த நாலில் வந்து நாலாவது உள்ள ஹதீஸ் வந்து சாது என்று தள்ளிடுவாங்க. சாதுன்னு அதில் உள்ள ஆளுக்கு பலவீனம் கிடையாது, ஆட்கள்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? அதே மாதிரி சமமானவர்கள் அவருக்கு சமமான மூணு பேர் வேறு மாதிரி சொல்கிறாங்களே, இவரும் நல்ல ஆள் தான், எம்மும் நல்ல ஆள் தான்,
ஜேயும் ஜியும் சியும் அந்த சஹாபிக்கு மாணவராக இருக்கிறாங்களே அவங்க வேறு மாதிரில சொல்கிறாங்க அபூ ஹுரைரா சொன்னதை பற்றி. அப்போ நம்ம அதிகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகம் பேருக்கு தவறு வருவதற்கு வாய்ப்பு குறைவு, மறதி வருவதற்கு வாய்ப்பு குறைவு. ஒருவருக்கு வாய்ப்பு வருவது மறதி வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிம்பாங்க. இது வந்து குறைவாக நம்ம நாளை போட்டிருக்கோம், 100 கூட வச்சுக்கலாம். 100 பேர் சேர்ந்து சொல்கிற செய்தியில் 75 பேர் ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க. ஒரு இடத்தில் நடந்த சம்பவத்தை ஒரு தேதியில் ஒரு நாளில் நாலு மாறிடுச்சுன்னா முரண்பாடு வராது. நேற்று 10 பேர் வந்திருக்கலாம், இன்றைக்கி 9 பேர் வந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஒரு நாளில் ஒரு நேரத்தில் நடந்த ஒரு செய்தியை 75 பேர் ஒரு விதமாகவும் 25 பேர் ஒரு விதமாகவும் சொன்னால் என்ன செய்யணும்? 75 நம்ம ஏற்றுக்கொள்வது சேஃப்டி, 75 நம்பகத்தன்மை கொஞ்சம் கூட, 25 வந்து நம்பகத்தன்மை கொஞ்சம் கம்மி. நம்பகத்தன்மை கூட உள்ளது தான் எடுத்துக்கிறணுங்கிற வகையில் இது தள்ளிடுவாங்க. அப்போ சாதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டியாச்சு. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் பாருங்கள். சாதுங்கிறது எங்கெல்லாம் வருங்கிறது நீங்கள் விளங்கிக்கிறதுக்கான சாதுன்னு சொன்னால் பல வகையாக வருங்கிறதுக்காக நான் பல வகையாக போட்டு காட்டுறேன். இது வேறு ஒரு டேபிள் போட்டு காட்டியிருக்கிறேன். இதில் என்னென்னு கேட்டால், டிங்கிற ஒரு சஹாபின்னு வச்சுக்கிறேங்க. சஹாபி அறிவிக்கிறார். யாருக்கு அறிவிக்கிறாரு? சிக்கு அறிவிக்கிறார். அப்போ சி யாருக்கு அறிவிக்கிறார்னா பிக்கு அறிவிக்கிறார். முதல் லைனில் உள்ளது பாருங்கள். அவர் வந்து ஏக்கு அறிவிக்கிறாராச்சா. அடுத்து பார்த்துக்கிறேன்னு சொன்னால் சஹாபி அறிவிக்கிறாரு சி. அப்போ வந்து இப்போ அந்த சஹாபியுடைய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த முதல்ல உள்ள நான் போட்டதில் வந்து நாலு ஆட்களாக வருவாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட டேபிளில் பார்த்தீங்கன்னா அபூ ஹுரைராண்டு டீனாக உதாரணத்துக்கு அபூ ஹுரைரான்னு வச்சுக்கிறேங்க. அபூ ஹுரைராவுடைய மாணவர்கள் 4 வெவ்வேறு ஆளுக்கு. இந்த சிக்கும் அவர் படித்து கொடுத்துருக்கிறாரு, ஜிக்கும் படித்து கொடுத்துருக்கிறாரு, ஜேக்கும் படித்து கொடுத்துருக்கிறாரு, எம்முக்கும் படித்து கொடுத்துருக்கிறார். அந்த டி என்பவருக்கு வந்து 4 மாணவர்கள் வர்றாங்க. இப்போ காட்டக்கூடிய உதாரணம் என்னென்னு கேட்டால், டிக்கு வந்து ஒரு மாணவர் தான். அந்த மாணவருடைய மாணவர் மாறுவாங்க. இப்போ டிக்கு அப்புறம் வந்து சி ஜி ஜேஎம்னு மாறினுச்சுல, இதான் முதல்ல பார்த்தோம். இப்போ நான் போடுற டேபிளில் பார்த்தீங்கன்னா டிங்கிறது சஹாபி. அந்த சஹாபிக்கு மாணவர் யாருன்னு கேட்டால் சி தான். இங்கேயும் சி தான், இங்கேயும் சி தான், இங்கேயும் சி தான், இங்கேயும் சி தான், இங்கேயும் சி தான். சரி, இப்போ வந்து என்னென்னு கேட்டால், அபூ ஹுரைராவுக்கு 4 மாணவர்கள் இருந்ததாக முதல்ல சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இந்த 4 முறை கையை உயர்த்தினார்கள்ன்ற ஒரு அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்ல, அவர் வந்து ஒரு ஆள் தான். யார்? சி தான். இங்கேயும் சி தான், இங்கேயும் சி தான், இங்கேயும் சி தான். அபூ ஹுரைராவுக்கு 4 மாணவர் கிடையாது, ஒரு மாணவர் தான். அபூ ஹுரைராவுடைய ஒரு மாணவர் தான் அறிவிக்கிறார். ஆனால் அறிவிக்கும் பொழுது இந்த சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பிக்கு சொல்கிறார்ல இங்கே வந்து 4 தடவைன்னு சொல்லிவிடுறார். இந்த சி வந்து எஃப்க்கு சொல்லும்போது 4 முறைன்னு அறிவிச்சிடுறாரு. இந்த சி வந்து ஐக்கு சொல்லும் பொழுது 4 முறைன்னு அறிவிச்சிடுறாரு. அதே சி வந்து எல்லுக்கு சொல்லும்போது ஒரு தடவை வாங்குறார். அப்போ இந்த சி என்பவருக்கு டி என்பவருக்கு 4 மாணவருங்கிறமே அப்படி விட்டுட்டு, இப்போ சி என்பவருக்கு சீண்டா தாபின்னு வச்சுக்கிறேங்க. சஹாபிக்கு அடுத்தவர், அவருக்கு ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர் தான் அபூ ஹுரைராவுக்கு. அந்த ஒரு மாணவருக்கு 4 மாணவர் இருக்கலாம்ல. இந்த சி என்பவருக்கு எல் என்கிற மாணவர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு ரசூலுல்லா ஒரு தான் கையை உயர்த்தினாங்கன்னு சொல்லி எங்கள் சி சொன்னாங்க, சி சொன்னதாக அபூ ஹுரைரா சொன்னாங்கன்னு அறிவிக்கிறார். இப்போ அபூ ஹுரைராவில் பஞ்சாயத்து கிடையாது, இங்கே மாற்றம் இவர்கிட்ட தான் ஏற்பட்டிருக்கு. இந்த சி என்பவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எல் என்பவர் வந்து வித்தியாசமாக அறிவிக்கிறார். அதாவது ஐ என்பவரும் எஃப் என்பவரும் டி பி என்பவரும் என்ன அறிவிக்கிறாங்கன்னா 4 தடவைங்கிறாங்க. பி எஃப் ஐ இந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 4 முறை கையை உயர்த்தினார்கள் என்று சொல்லி இந்த சி சொன்னதாக, சி தான் உங்களுக்கு உஸ்தாத்,
பிக்கு உஸ்தாதும் சி தான், எஃப்க்கு உஸ்தாதும் சி தான், ஐ என்பவருக்கு உஸ்தாதும் சி தான், எல்லுக்கு உஸ்தாதும் சி தான். அப்போ ஒரு உஸ்தாதிட்ட படித்த இந்த நாலு பேரில் மூணு மாணவர்கள் சொல்கிறாங்க நாலு தர வேண்டும், ஒரு மாணவர் சொல்கிறாரு ஒரு தர வேண்டும். இப்போ முரண்பாடு இந்த கட்டத்தில் வருது, இதில் வரல, சீயில் வரல முரண்பாடு, மூணாவது கட்டத்தில் இங்கே வந்துடுது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எல்லாமே இந்த சி சொன்னதாகத்தான் இவங்க நாலு பேருமே சொல்கிறாங்க. அப்போ நாலு பேர் சீட்ட படிச்சிருக்கிறாங்க, மூணு மாணவர்கள் சீயுடைய மூணு மாணவர்கள் வந்து நாலு தடவைங்கிறாங்க, ஒரு மாணவர் ஒரு தடவைங்கிறாரு, இப்போ நம்ம எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல சா முதல்ல இங்கே சாது வந்துச்சு சிங்கிற இடத்துல, இப்போ இந்த பி என இருக்குல்ல இந்த காலத்துக்குள்ளே சாதாயிரும், இங்கே இந்த இந்த மூணு வந்து மஹ்ஃபூல் ஆயிரும், இந்த எல் என்பவர் சாத அறிவிக்கிறாரு, இந்த எல் எங்கிறால் தான் மாற்றி அறிவிக்கிறாரு அப்படின்னு வந்துடுது. இப்போ இதில் வந்து அபுஹுரைரா அபுஹுரைராட்டேருந்து அறிவித்த மாணவர் அவங்க கரெக்டாக வந்துடுறாங்க. அவங்க மாணவர் சொன்னதை சொல்லும் பொழுது தான் அந்த மாணவருடைய மாணவர்கள் நாளாக மாறிடுறாங்க. நாலு மாணவர்கள் இருந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு உஸ்தாதை பற்றி தான் நாலு பேருமே சொல்கிறாங்க. பி என்பவர் உனக்கு யாரப்ப சொன்னான்னு கேட்டால் சிங்கிறாரு, நாலு தர வேண்டு. எஃப்ட்ட போய் கேட்குறோம், உனக்கு யார் சொன்னால் சி தான், நாலு தடவை. ஐட்டை கேட்குறோம், உனக்கு யார்ப்பா சொன்னால் சி தான் சொன்னார், நாலு தடவைங்கிறாரு. எல்லுகிட்ட கேட்குறோம், ஒரு தடவை தான் அங்கே தூக்குனாங்க, சி தான் சொன்னாருங்கிறாரு. அப்போ சி ரெண்டையும் சொல்லியிருப்பாரா? சி என்பவர் வந்து நாலு தடவை வேண்டும் ஒரு தடவைன்னு சொல்லியிருப்பாருன்னா சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இந்த எல் என்பவர்கிட்ட ஏதோ நம்மளை அறியாத ஒரு குறை என்னமோ இருக்கணும், ஆனால் தேடி பார்த்த வரையில் நல்ல ஆளை தான் தெரிகிறார். அப்போ எல்லாம் நல்ல ஆளுங்கிறதுனால முரண்பாடை நம்ப முடியுமா? முரண்பாடை நம்ப முடியாது. இதில் சாது வருதுன்னு இதுவும் சாது வகையில் சேர்ந்துடும். இந்த சாதுக்கு இன்னும் சாதுக்கு ஒரு ஏழு ஏழு டேபிள் போட்டு காட்டினா தான் உங்களுக்கு அதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் அது புரியும். அடுத்து இன்னும் சில விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.